புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகத்தை சரி செய்யவும் காரைக்காலில் சிறப்பு நிபுணர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் காரைக்காலில் ஜிப்மர் திறந்தால் மட்டும் போதாது தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் ஜிப்மருக்கு காங்கிரஸ் ஆட்சியில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டது புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் மேரி கட்டிடம் கடற்கரையில் பல்நோக்கு அரங்கம் காமராஜர் மணி மண்டபம் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை மேரி கட்டிடம் பிரதமரால் திறக்கப்பட்டு மூன்றரையான பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றார் கடற்கரை பல்நோக்கு அரங்கம் இரண்டாண்டாக மூடிக் கிடக்கிறது புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை காமராஜர் மணிமண்டபம் அரசு விழாக்கள் நடத்த மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் நிறைவேற்றிய திட்டங்களை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி புதிதாக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை தொழிற்சாலைகளை திறக்கவில்லை வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கிடப்பில் கிடக்கிறது இதுதான் ஆட்சியாளர்களின் சாதனை என்றார் புதிய சட்டமன்றம் கட்டும் விவகாரத்தில் ஆளுநர் சபாநாயகரிடையே பனைப்போர் நடக்கிறது சபாநாயகர் எந்த உள்நோக்கத்தோடு ரூபாய் அறுநூற்றி இருபது கோடியில் சட்டமன்றம் கட்ட நினைக்கிறார் இதற்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் உடந்தையாக உள்ளனர் ஆளுநரிடம் உள்ள கோப்பு பரிமாற்றம் பற்றி சபாநாயகர் வெளியே பேசுவதே தவறு இந்த ஆட்சியில் ஆளுநர் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் இடையே ஒருங்கிணைப்பு இல்லை இவர்களால் சட்டமன்றம் கட்ட முடியாது இதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காது நிர்வாக ரீதியிலாக ஆளுநர் சபாநாயகர் சண்டை மக்கள் மத்தியில் அதற்கு ஏற்படுத்தியுள்ளது இதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார் புதுச்சேரி போதை நகரமாகிவிட்டது கஞ்சா ஆயில் தயாரிக்கும் தொழிற்சாலை பில்லியனூரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரெஸ்ட்ரோபார்களில் போதை ஸ்டாம்ப் விற்கப்படுகிறது புதுச்சேரி காவல்துறை என்ன செய்கிறது புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது கலாச்சாரம் சீர்குலைந்துள்ளது புதுச்சேரி மக்களின் நிம்மதியான வாழ்க்கை சுற்றுலா பயணிகள் வருகையால் கெட்டு வருகிறது அபின் பிரவுன் சுகர் உட்பட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது காவல்துறை ரெஸ்ட்ரோபார் உரிமையாளர்கள் இதை கட்டுப்படுத்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது புதுச்சேரியை காங்கிரசுக்கு ஒதுக்க கோரிக்கை வைத்து வருகிறோம் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு தொகுதியை தாரை வார்த்துள்ளது மூன்று நியமன எம்எல்ஏ ராஜ்யசபா பதவியை பாஜக பறித்துக் கொண்டது ரங்கசாமி தன் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள ஆட்சியின் ஊழல்களை மத்திய பாஜக ஆட்சி கண்டுகொள்ளாமல் இருக்க பதவிகளை பாஜகவுக்கு கொடுத்து வருகிறார் பாஜக வேட்பாளர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்க புதுச்சேரி மக்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் வேட்பாளர்களே இல்லாமல் பாஜக பாராளுமன்ற தேர்தலில் நிற்க பிரச்சாரம் செய்வது வருகிறது மக்கள் இதை பார்த்து வருகின்றனர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக சார்பில் எந்த வேட்பாளர் என்றாலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறுவர் காங்கிரஸில் ஒரு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் நாங்கள் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மீண்டும் போட்டியிட வேண்டும் என கட்சி தலைமையிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் புதுச்சேரி மக்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களை ஏற்க மாட்டார்கள் இவர் அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி புதுச்சேரியில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட முன்வந்தால் எதிர்ப்பீர்களா என நிருபர்கள் கேட்டபோது அவர் அகில இந்திய தலைவர் எங்கள் கட்சியின் தலைவர் அவர் போட்டியிடுவதை நாங்கள் எதிர்க்க முடியுமா தமிழிசை தமிழகத்தில் தூத்துக்குடியில் போட்டியிட வேண்டியதுதானே என எதிர்க்கேள்வி எழுப்பினார்